மாருதி ஸ்விஃப்ட் BS6 இன்ஜின் வி வேரியண்ட் பார்க்க போகிறோம். டிரைவர் சீட் டோர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டீரியர் ரியர் வியூ மிரர் பட்டன்ஸ், அப்புறம் ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது. லாங் டிரைவ் போகும்போது ஒரு சிங்கிள் ஹேண்ட் டிரைவில் வந்து நீங்கள் ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஃபைல் ஹோல்டர் இருக்குது. இப்போ கார் இன்டீரியர் டிசைன் பார்க்கலாம். இது ஆல் பிளாக் தீம் வித் சில்வர் லைனிங். இப்போ டோர் க்ளோஸ் பண்ணும்போது பாருங்களேன், இந்த டோர் க்ளோசிங் சவுண்டை நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. இப்போது ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், இது நல்ல வைடாக ஓப்பன் ஆகுது, டோர்ஸ் நல்ல வழியாக போகுது. ஸோ ஈஸியாக இறங்கலாம். இப்போ க்ளோசிங் சவுண்டும் நல்லாயிருக்கும். இந்த க்ளோசிங் சவுண்டு நல்ல ஃபீல் கொடுக்குது. இது மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல் வித் சில்வர் லைனிங். ஆடியோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம். பின்னாடி டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் ஃபினிஷ், அது நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. இது வந்து ப்ளூடூத் எனேபிள்ட் ஆடியோ சிஸ்டம். 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, அதனால சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 15-20 தான் அட்ஜஸ்ட் பண்ணேன், அதுக்கே நல்ல சவுண்டு. அப் டு 35 லெவல் முடிக்க இருக்குது மேக்ஸ். அப்புறம் 12 வோல்ட்ஸ் சார்ஜிங் சாக்கெட், அப்புறம் ஆக்ஸ் கேபிள், யூஎஸ்பி, அப்புறம் 2 பாட்டில் ஹோல்டர்ஸ். டேஷ்போர்டு பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபான்ஸ், விசிபிலிட்டி, ட்ரிப் மீட்டர், ரேஞ்ச், மைலேஜ் எல்லாமே காட்டும். ஸோ டிரைவர்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போது பேக் சீட் கம்ஃபர்ட் பார்க்கலாம். ஷிஃப்டில் பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில் வந்து மேலே இருக்கும், அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அப்புறம் பேக் சீட் கம்ஃபர்ட் வந்து நல்ல லெக் ரூம், ஹெட் ரூம் நல்லாவே இருக்குது. அப்புறம் வி வேரியண்ட்டில் ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட்டு தான், ஸோ அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஒரு ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்கன்னா பின்னாடி தாராளமாக 3 பேர் உட்காரலாம். லைக் இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். ரைட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1700 ஆர்பிஎம்க்கு மேலே நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. அப்புறம் மைலேஜ் அப் டு 23 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் கிடைக்குது. அப்புறம் சர்வீசிங் காஸ்ட், அப்புறம் ஒரு இது ஒரு மிட் சைஸ்டு கார், ஒரு நல்ல சிட்டி ட்ராவலுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஈவன் ஃபார் லாங் ட்ராவல்ஸ் கூட நல்ல கம்ஃபர்ட் இருக்குது, நல்ல பேக் பெயின் இல்லாமல் நல்லாயிருக்கு. காஸ்ட்டு பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7.3 லேக்ஸ் ஆகும் வி வேரியண்ட்டு, வித் சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், இந்த மாதிரி சம் எக்ஸ்ட்ரா